மதுரை மாவட்டம் பேரையூர் வட்டம் மள்ளப்புரம் ஊராட்சி ஐயனார் கோவில் அணையை தூர்வாரி கோரியும் மதகுகளை சரி செய்து கரை கால்வாய்களை சீரமைக்க கோரி ஐயனார் கோவில் அணை பாசன விவசாயிகள் சங்கம் சார்பாக மாபெரும் அடையாள உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. இப்போராட்டத்தில் அப்துல் கலாம் அறிவியல் விவசாய சங்க மாநில தலைவர் ஆபேல் மூர்த்தி மற்றும் உசிலம்பட்டி தொகுதி எம்எல்ஏ ஐயப்பன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இதில் போராட்ட ஒருங்கிணைப்பாளர் தவ வினோத்குமார், அப்துல் கலாம் அறிவியல் விவசாய சங்கத்தின் பேரையூர் தாலுகா தலைவர், முன்னாள் ராணுவ வீரர் கண்ணன் உள்பட விவசாய சங்க நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மல்லபுரம், ஐயம்பட்டி, கோணம்பட்டி, எம்எஸ்புரம், சேலப்பட்டி ஆகிய அனைத்து ஊர்களை சார்ந்து தலைமை தாங்கிக் கொண்டிருக்கும் அனைத்து மக்களுக்கும், இங்கே தோழமை விவசாய சங்கங்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள், ஒவ்வொரு சங்கங்களுக்கும் நான் என் முதற்கண் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். முக்கியமாக போராட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவர் வினோத்குமாரை நான் மனதார பாராட்டுகிறேன். நான் முதல் நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என நேற்றைய தினம்தான் எனக்கு இந்த தகவல் கிடைச்சது. எனக்கு கிடைச்சது நான் சார்ந்து இருக்க நான் பிறந்த ஊர் எல்லாமே பக்கத்தில் இருக்க அள்ளிக்குண்டம். அள்ளிக்குண்டம் கிராமத்தில் தான் எங்கள் மூதாதையர் எல்லாம் பிறந்தவர்கள். ஆனால் எங்கள் அப்பா ஊர் சொந்த ஊர் நல்லதாம்பட்டி. நான் இப்போ அப்துல் கலாம் அறிவியல் விவசாய சங்கம் அப்படின்னு வச்சுருக்கோம். எங்களுக்கு தலைவர் யாருன்னா பொன்ராஜ். அப்துல் கலாமோடு அறிவியல் ஆலோசகராக இருந்த பொன்ராஜ் அவர்கள் எங்களுக்கு தலைமை தாங்குகிறார். நான் தமிழ்நாட்டுக்கு தலைவராக என்ன செய்கிறேன் இருக்கிறேன். இப்போ வினோத்குமார் ஒரு விஷயம் சொன்னார். என்ன சொன்னார்னா, உங்கள் அப்துல் கலாம் இயக்கத்திலிருந்து என்ன செஞ்சீங்க, என்னெல்லாம் பண்ணீங்க, அதெல்லாம் சொல்லுங்க, அப்புறம் நீங்கள் இந்த ஜாமை பற்றி பேசுங்க அப்படின்னு சகோதரர் வினோத்குமார் நல்ல ஒரு கருத்தை என்னிடம் சொன்னார். நான் சொல்லுகிறேன், இந்த அப்துல் கலாம் அறிவியல் விவசாய சங்கம் எங்களுடைய தலைவர் முதல் அவர் நாங்கள் வந்து எந்த கட்சியும் சார்ந்தவர் அல்ல. முதலாவது சொல்லுகிறேன், எந்த கட்சியிலும் சேர போகிறவர்களும் அல்ல. ஆனால் விவசாயத்துக்கு யார் ஆதரிக்கிறார்களோ அவர்களை வாழ்த்துவோம், அவர்களை என்ன செய்யறாங்க வாழ்த்துவோம். எந்த கட்சியை சார்ந்தவர் நாங்கள் அல்ல. எங்களுடைய தலைவர் பொன்ராஜ் அவர்கள் இந்த 58 கால்வாய் திட்டத்திற்கு தண்ணீரை கொண்டு வர முடியாத நேரத்திலே அவர் அரசுக்கு ஒரு ஆலோசனை கொடுத்தார். என்ன ஆலோசனை கொடுத்தாருன்னா, பம்பிங் பண்ணி தண்ணியை 58 கால்வாய் திட்டத்துக்கு கொண்டு வர்றான்ற ஒரு நல்ல ஐடியாவை கொடுத்து இந்த எங்கள் அப்துல் கலாம் இயக்கத்துடைய பொன்ராஜ் விஞ்ஞானி அந்த 58 கால்வாய் திட்டத்துக்கு அவரே வந்து அரசுக்கு ஐடியா கொடுத்து செஞ்சாங்க. இன்னொன்று, அப்துல் கலாமும் பொன்ராஜ் அவர்களும் ஒன்றே ஒன்று செய்தார்கள். இந்தியா முழுவதும் நதிநீர் இணைப்பு, நதிநீர் இணைப்பு இதை கொண்டு வர்றதுக்கு அரும்பாடு என்ன செஞ்சாங்க பட்டாங்க. இந்தியா முழுவதும் எப்படி இது நதிநீர் இணைப்பது அப்படிங்கிற மேப் என்கிட்ட இருக்கு. அந்த மேப் என்கிட்ட இருக்கு. இன்னொரு விஷயம் சொல்லுவோம், இந்த அப்துல் கலாம் உடைய அறிவியல் விவசாய சங்கம் ஏன் பேர் வச்சிருக்கோம் அப்படின்னா, நீங்க 10 மூட போட்டா 50 மூட எடுப்பீங்க. ஆனால் இந்த அப்துல் கலாம் அறிவியல் விவசாய சங்கத்துல 10 மூட போட்டா 100 மூட எப்படி எடுக்கிறது அப்படிங்கறத அப்துல் கலாமும் பொன்ராஜும் இஸ்ரேல் நாட்டுல அமெரிக்காவில் கற்றுக்கொண்ட அந்த மண் இல்லாத விவசாயத்தை நாங்க விவசாயிக்கு என்ன செய்யறோம் சொல்லி கொடுக்கிறோம். நீங்க கொஞ்சம் போடுறீங்க மகசூல் வருது, அதிகமா மகசூல் பண்ணுவது எப்படி என்பதை இந்த அப்துல் கலாம் அறிவியல் விவசாய சங்கம் சொல்லி கொடுக்குது. இப்போ இங்க ஆரம்பிச்சிருக்கோம். எங்க பேரையூர்ல எங்க தலைவர் இங்க வந்திருக்கிற கண்ணன் மிலிட்ரி மேன், அவர் தலைமையில அங்க போட்டிருக்கோம். என்ன சின்னதுக்கு தெரியும் எல்லாருக்கும், அவரை போட்டிருக்கோம். ரைட், இதுதான் எங்க பாயிண்ட். இப்ப ஒரு விஷயம், இந்த மல்லபுரத்திற்கு தண்ணி வேணும், இந்த சட்டை சரி பண்ணணும். நான் ஒண்ணு செஞ்சேன், திருமங்கலம் மேலூர் கால்வாய்க்கு தண்ணி திறந்து விடவில்லை, தண்ணி திறந்து விடவில்லை. நானும் அண்ணன் எம்எல்ஏ அவர்களும் அனைத்து விவசாய சங்கங்களும் சேர்ந்து போராடினோம். உண்மையை தெரிஞ்சுக்குங்க, இங்க எல்லாரும் உண்மையை தெரிஞ்சுக்குங்க. இந்த மேலூர் கால்வாய்க்கும் திருமங்கலம் கால்வாய்க்கும் தண்ணீர் இருந்தும் இவர்கள் விடவே இல்லை. நான் எவ்வளோ போராடி எவ்வளோ என் சங்கங்கள் எவ்வளோ போராடினோம், ஆனால் என்ன செய்யல, அரசு செவி சாய்க்கல.
நான் உடனே என்ன செஞ்சேன்னா பொது நிலவலுக்கு போட்டேன். மதுரை ஹைகோர்ட் பெஞ்சில் ரெண்டு கேஸ் போட்டேன் பொது நிலவலுக்கு. என்ன வழக்கு போட்டேன்னா, டேம்ல இவ்வளவு தண்ணி இருந்தும் அரசு 21/10/2010 ஒரு ஆணையை வெளியிட்டிருக்கு, கெஜெட்டை வெளியிட்டிருக்கு, மேலூர் திருமணம் கலந்திரிக்கு ஒன்றாக தண்ணீர் திறந்து விட வேண்டும் என்று ஜீவ போட்டிருக்காங்க. ஆனால் இந்த அரசு என்ன செய்தார் என்றால், கள்ளந்தெறிக்கு மட்டும் தண்ணீரை திறந்துவிட்டு திருமங்கலத்திற்கும் மேலூருக்கும் தண்ணீரை திறக்கவில்லை. மூன்று வேளையும் வெள்ள எச்சரிக்கை விட்டும் தண்ணீர் விட மறுத்தார்கள். நான் எவ்வளவு போராடி பார்த்தோம், உடனே கேஸ்ல ஒரு ஹைகோர்ட்ல எங்க சங்கத்திலிருந்து கேஸ் போட்டோம். ரெண்டு பெஞ்சில் நீதிபதி ரெண்டு கேஸ் போட்டேன், பொது நல வழக்கு ரெண்டு போட்டேன். ரெண்டு போட்டப்ப ஏன் தண்ணி விட மாட்டீங்க, ஏன் தண்ணி விட மாட்டீங்க, இவர் கேட்கிறார், நீதிபதி கேட்கிறார், ஏன் தண்ணி வெள்ள எச்சரிக்கை விட்டுருக்கீங்களே, ஏன் தண்ணி விடுறேன்னு சிஇஏ பார்த்து கேட்கிறாரு. இப்ப எல்லாரும் தெரிஞ்சுக்கப்பா தெரிஞ்சுக்க, நான் கையில் ஆதாரம் வச்சிருக்கேன். சிஇஏ கேட்கிறாரு ஏன் தண்ணி விடுறேன் கேட்கிறாரு. ஆனால் நம்ம கூட போராட்டம் பண்ணி கொண்டு நம்ம கூட இருக்கிற விவசாய சங்கம் ரெண்டு சங்கம் அவங்க எழுதி கொடுத்துருக்காங்க பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு, திருமங்கலத்துக்கும் மேலூருக்கும் தண்ணி விட வேணாம், 50% தண்ணி இங்க இருக்கு விட வேணாம்னு சொல்லி எழுதி கொடுத்துருக்காங்க. யாரு?